தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனை எப்படி நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டாக வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்லி சில ஸ்மார்ட்டான டிப்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயமாக இருக்கலாம் அதனால் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல இது நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற சில தெரியாத விஷயங்கள் எதா இருந்ததுன்னா உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அதனால் கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராண்டெல்லாம் செலக்ட் பண்ணுறது முக்கியம் முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே நேரத்தில் அதில் இருக்கிற ஸ்டோரேஜ் ரேம் இது ரெண்டுமே ரொம்ப செக் பண்ணுங்கள் ஏன்னா ரேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரேம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும் உங்களுடைய ஃபோன் அதனால் அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் பாருங்கள் ஸ்டோரேஜ் எதுக்காகனா நாம் வந்து நிறைய வந்து பிக்சர்ஸோ வீடியோவோ இதெல்லாம் நிறைய எடுக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு இன்பில் மெமரி இருக்கிற மாதிரி இருக்கிற மொபைலை வாங்குங்க அதுதான் எப்பயுமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஹெல்ப்பாகவே அது இருக்கும் ஸோ அடுத்ததாக இந்த பேட்ரி சேவிங்ஸை நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய செல்ஃபோனில் பிரைட்னஸ் வந்து கம்மியாக வைங்க இது நார்மலாக காரணம் என்னன்னா ரொம்ப பிரைட்னஸ் நம்ம அதிகமாக வச்சோம் அப்படின்னிங்கன்னா பிரைட்டா தெரியும் அது கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்ணுக்கும் பாதிப்பு ஏற்படுறது வாய்ப்பாகவும் அமையும் அதனால பிரைட்னஸ் எப்பயுமே கம்மியாக வைங்க பேட்ரி சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகிறது தவிர்க்கப்படும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக ஸோ உங்களுடைய மொபைல்ல ஒய்ஃபை ப்ளூடூத் ஜிபிஎஸ் இதெல்லாம் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பா இருக்கும் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே கண்டிப்பா இருக்கும் இதை எப்பயுமே ஆன்லயே வைக்காதீங்க இதை பெரும்பாலும் வந்து ஆஃப்லேயே வைங்க எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா பேட்ரி வந்து அதிகமாக யூஸ் ஆகிறது தவிர்க்கப்படும் இது வந்து ஒரு முக்கிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இதெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சிருந்தா நம்ம ஃபோன் எப்பவுமே ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேவிங்ஸ் அதாவது பேட்ரி சேவிங்ஸ் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது பேட்ரி சேவிங் மோட் அந்த சேவிங் மோட்ல நீங்கள் போட்டு வச்சிருங்கன்னா மேக்சிமம் வந்து சீக்கிரமாக ட்ரைனேஜ் ஆகாம இது வந்து தவிர்க்கப்படுறத நம்ம தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக வந்து பேட்ரி வந்து ஒரு டென் பர்சன்ட் வரைக்கும் குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு டென் பர்சன்ட் தான் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி சேவ் மோடு வந்து ஆன் பண்ணணுமான்னு சொல்லி அது கொஸ்டின் கேட்கும் கண்டிப்பாக ஃபோனில் ஆனால் அது கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பயுமே வந்து அந்த சேவிங் மோடில் ஆன்ல வச்சுருந்தீங்கன்னா அது நல்ல விஷயம் தான் பேட்ரி சீக்கிரமாக டிசார்ஜ் ஆகாது அதனால உங்கள் ஃபோனுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க உங்கள் ஃபோனில் அனிமேட்டர் வசதி இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக மேக்ஸிமம் இருக்கும் அந்த அனிமேட்டர் வசதி இருந்ததுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃப் பண்ணி வைங்க ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே அனிமேட்டர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அனிமேட்டர் டெவலப்மெண்ட் ஸ்கேல் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னு சொன்னால் அதை நீங்கள் எப்பவுமே ஆஃப் பண்ணி வைங்க ஸோ அப்படி ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால அந்த அனிமேஷன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்து அதில் நடக்காது அப்படி நடக்காமல் இருக்கிறதுனால உங்கள் பேட்டரி ட்ரைனேஜ் ஆகிறது தவிர்க்கப்படும் ஸோ என்னதான் நம்ம ஃபோனை வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரௌசிங் பண்ணிகிட்டே இருப்போம் நிறைய ஆப் ஓப்பன் பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி வேலைகளை அடிக்கடி நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் செல்ஃபோன் இருந்ததுன்னா அதிக நேரம் பார்த்துட்டு தான் இருப்போம் தவிர சும்மா இருக்க போகிறது கண்டிப்பாக கிடையாது ஸோ அதனால் வந்து இதில் கேட்ச் ஃபைல்ஸ் வந்து நிறைய ஸ்டோர் ஆகும் அப்போ நிறைய ஸ்டோரேஜ் ஆக ஆக கேட்ச் ஃபைல் அதிகமாகச்சுனா மெமரி வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் கேட்ச் ஃபைலை அப்பப்போ நீங்கள் கிளியர் பண்ணிகிட்டே வாங்க அது ரொம்ப முக்கியம் இந்த கேட்ச் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் ஃபைல் அது அதே நேரத்தில் வந்து ஹிஸ்ட்ரி இது ரெண்டுமே நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே வந்துடுங்க நீங்கள் வந்து அந்த கிளியர் ஆப்லாம் இருக்குது அந்த ஆப்லாம் போட்டீங்கன்னா கூட அந்த அளவுக்கு அது பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணாது நீங்கள் மேனோவில் உங்களுடைய செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அதாவது கூகுள் குரோம் வச்சிருக்கீங்க இல்லை ப்ரௌசர் எந்த ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரௌசரோட செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா அதில் கேச் ஃபைல் ஹிஸ்ட்ரி இது எல்லாமே வந்து இருக்கும் அதை நீங்கள் எல்லாமே டெலீட் பண்ணி ஃப்ரீயாக வந்து வைங்க உங்கள் மொபைல் உங்களுடைய மொபைல் ஃபோனை அதே போல் மெமரி கார்டை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மெமரி கார்டை பொறுத்த வரைக்கும் ஓல்டு மெமரி கார்டு வாங்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அதாவது ஓல்டு மெமரி கார்டுனா அந்த மெமரி கார்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டென் கிளாஸ் எயிட் அப்படின்னு சொல்லி ஒரு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கிளாஸ் டென் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகும் அதாவது நீங்கள் ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அல்ல ஒரு பிக்சர் எடுத்து உங்களுடைய மெமரி கார்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக போய் சேரும் அது எந்த அளவுக்கு ஸ்லோவாக போச்சுன்னா ஸ்லோவாக போனீங்கன்னா பர்ஃபாமன்ஸு குறை பேட்டரியுடைய பர்ஃபார்மன்ஸு குறைய ஆரம்பிக்கும் அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனதா நல்லா இருக்கும் அதனால தான் என்ன என்னென்னா நீங்கள் மெமரி கார்டு வாங்கும்பொழுதே கிளாஸ் டென் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிற மெமரி கார்டை வாங்கினீங்கன்னு சொன்னால் இது ரேட்டு மற்ற மெமரி கார்டோ கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கும் அப்படி கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் வாங்குனீங்கன்னா அது உங்களோட ட்ரான்சாக்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரான்சாக்ஷன் நடக்கும் ஸோ அதே போல் இன்னொரு ரொம்ப முக்கியம் என்னென்னா நாம் சில ஆப் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக யூஸ் பண்ணியிருப்போம் அது வந்து பர்மனெண்ட்டாக நமக்கு தேவைப்படாது ஆனால் எப்பயாவது ஒரு தடவை வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ நம்ம யூஸ் பண்ணுற விஷயமா இருக்கலாம் உதாரணத்து உங்களோட பே பேங்க்கோடய ஆப்பாக இருக்கலாம் உங்கள் பேங்க் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது டெய்லி நம்ம பிறமால் யூஸ் பண்ண போகிறது கிடையாது மாசத்துக்கு ஒரு தடவோ அல்லது எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தே எப்பயாவது ஒரு தடவை தேவைப்படுற ஆப்பாக இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இமீனியட்டாக டெலிட் பண்ண தேவையில்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிசேபிள் பண்ணி வைக்கலாம் அது எதுக்காகனா பேக்ரவுண்டில் ரன் ஆகாமல் இருக்கும் அதனால் டிசேபிள் பண்ணி வைக்கிறதும் அந்த டிசேபிள் எப்படி நம்ம பண்ணுறதுனா அதுவும் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஆப் செட்டிங்குக்குள்ளே போனீங்கன்னா அங்கே எனபிள் டிசேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து டிசேபிள் பண்ணி வைங்க அப்படி டிசேபிள் பண்ணி வச்சிங்கன்னா பேக்ரவுண்டில் அது ரன் ஆகாது பேக்ரவுண்டில் ரன் ஆகாமல் இருந்தாவே போதும் திரும்ப நீங்கள் தேவைப்படும் போது திரும்ப நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய வேலையும் அதில் இருக்காதுன்றது மனசுல வச்சுக்கோங்க நீங்கள் டேரெக்டாக அன்இின்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணி திரும்ப நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது வரலாம் மொபைல் ஃபோன் தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஒரு இருந்து ஒரு மெயிலடியை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி தான் வச்சிருப்போம் அப்படி மொபைல் ஃபோனை தொலைஞ்சிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைன் மை மொபைல் அப்படின்னு சொல்லி கூகுள் போய் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மொபைல் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைலோட பேரோட வந்து உங்கள் ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும் உங்கள் ஐடியை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஐடியில் எந்த மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அந்த மொபைலோட லொக்கேஷன் எல்லாமே அதில் காமிக்கும் நீங்கள் ரிங் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம் அல்லது வந்து உங்கள் மொபைலை டைரெக்டாக ஆன்லைனில் நீங்கள் லாக் பண்ணாலும் லாக் பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்களுடைய மொபைல் ஃபோனை நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு வாங்க க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் கேட்குது உங்கள் மொபைலில் அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்டேட் கொடுங்க எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க அப்டேட்டை வந்து அவங்க கம்பெனிக்காரர் வந்து அப்டேட் கொடு கொடுப்பாங்க அப்படி அப்டேட் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க அது நம்ம ரொம்பவே பாதுகாப்புக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கிறது வாய்ப்புகள்லாம் உண்டு அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்டேட் கேட்டதுன்னா இதை அப்டேட் கொடுத்தா பர்ஃபார்மன்ஸ் எதாவது குறைஞ்சிருவா அப்படின்னு பயப்படாதீங்க டேரக்டாக அப்டேட் கொடுத்துட்டு நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க அது ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களோட ஃபோனுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் கூகுள் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம் தான் அதுவும் அப்படி கூகுள் டிரைவில நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கேலரியில எப்படி நீங்கள் உங்கள் படத்தெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ உங்கள் டாக்குமெண்ட்லாம் எடுத்து வைக்கிறீங்களோ அது அதே தான் வந்து கூகுள் ட்ரைவ்ன்றது அவங்களுடைய ஒரு சர்வரில் இருக்கிற விஷயம் இதில் கூகுள் டிரைவ் உங்க உங்கள் எல்லாருக்கும் எல்லா யாரெலாம் மெயில் ஐடி நம்ம வச்சுருக்கோமோ நம்ம மெயில் ஐடி எல்லாருக்குமே கூகுள் டிரைவ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த ட்ரைவுக்குள்ளே உங்களுடைய முக்கியமான படங்கள் அல்லது உங்களுடைய முக்கியமான ஆவணங்கள் அதாவது டிரைவிங் கார்டு வேற ஏதாவது ஆதார் கார்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் எப்போயுமே உங்கள் கூகுள் ட்ரைவில் தயாராக வச்சுருங்க அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணி தயாராக வச்சிட்டீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போனாலும் வெளியில் எங்கேயா தேவைப்பட்டாலும் உடனே நீங்கள் திடீர்னு நம்ம உங்களோட ஆதார் நம்பர் வேணும் உங்களோட டிரைவிங் லைசன் ல நம்பர் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா யாரையுமே கேட்க தேவையில்லை உங்களோட மொபைல் ஃபோன் எடுத்து டிரைவர் நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அது உள்ளே வச்சிருக்கிற அந்த டாக்குமெண்ட் எல்லாமே இதில் காமிக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இதெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சேன்னு சொன்னால் எப்போயுமே அது ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்போயுமே உங்கள் ஃபோனு பெட்டராக இருக்கும் நீங்களும் ஒரு ஸ்மார்ட்டான ஆளாக கண்டிப்பாக இருப்பீங்க எட் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் இதுவரைக்கும் செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை மறக்காமல் ரெடி பண்ணி தயாராக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலே ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக செயல்படும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போனால் அதை கேர்லெஸ்ஸாகவே விட்டுருப்போம் ஸோ இதுக்கப்புறம் கேர்லெஸ்ஸாக விடாதீங்க காரணம் என்ன ஒரு பதினைந்தாயிரம் மொபைல் போட்டு நம்ம காசை போட்டு நம்ம வந்து ஒரு மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பதினஞ்சாயிரம் வந்து திரும்ப திரும்ப போட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக யாரும் இருக்க போகிறது கிடையாது அப்போ என்ன பண்ணணும் உங்களுடைய ஃபோனை வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் கரெக்டாக வச்சுக்கணும் எதுக்கு தேவை அதுக்கு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எப்பயுமே நீங்களும் ஸ்மார்ட்டாக இருப்பீங்க உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனும் ஸ்மார்ட் ஃபோனாகவே இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்